போற்று படத்தை பார்த்து வியக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த படத்துல எளிய மக்களும் விமானத்துல பயணிக்கிறது குறித்து காட்டப்பட்டிருக்கும் இந்த நிலையில அதே மாதிரி நிஜத்துல எளிய மக்கள் விமானத்துல பயணித்த போது அதை ஒரு எழுத்தாளர் அறுவறுப்பா பார்த்து அதை பேஸ்புக்ல எழுதியிருக்கக்கூடிய பதிவு இணையத்துல வைரலாகி பேசு பொருளா மாறி இருக்கு விஜய் டிவில மௌனராகம் மௌனராகம் சீசன் டூ பகல் நிலவு பாண்டியன் ஸ்டோர்ஸ் போன்ற சீரியல்களின் எழுத்து மற்றும் திரைக்கதையை எழுதியவங்க பிரியா தம்பி இவங்க நீண்ட நாட்களாக விஜய் டிவியுடன் பயணம் செஞ்சுட்டு வராங்க ஒரு எழுத்தாளர் அப்படிங்கறதுனால இலக்கிய துறையை சேர்ந்த நண்பர்கள் இவருக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம் இவங்க தன்னுடைய பேஸ்புக்ல அப்பப்ப பதிவுகள் போடுறது வழக்கம் இந்த நிலையில சமீபத்துல இவங்க எழுதியிருக்கக்கூடிய பதிவு இணையத்துல பேசு பொருளா மாறி இருக்கு தீபாவளிக்காக ஊருக்கு போயிட்டு கடந்த சனிக்கிழமை தூத்துக்குடியிலிருந்து சென்னை திரும்பிய பிரியா தம்பி தன்னுடைய விமான நிலைய அனுபவங்களை பகிர்ந்துருக்காங்க தூத்துக்குடி விமான நிலைய போலீசார் தொடங்கி வெண்மை முகங்களை காண முடியல ஆங்கிலம் இங்க யாருமே பேசல சிறிய வெயிட்டிங் ஹால் கட்டை பைகளுடனும் கருவாட்டு பைகளுடனும் விமானத்தில் ஏறிய மக்கள் குழந்தையின் அழுகையை நிறுத்த முயன்ற மூதாட்டி என பிரியா தம்பி தான் பார்த்த அனைத்து காட்சிகளையும் ஏதோ பார்க்க பார்த்தது போல அந்த பதிவுல எழுதியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நாஞ்சல் நாடனுடைய கட்டுரை ஒன்றை ஒப்பிட்டு இந்த தூத்துக்குடி டு சென்னை விமான பயணத்தையும் சொல்லியிருக்காங்க இறுதியில சென்னை விமான நிலையம் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா தான் தங்களுடைய இயல்பு நிலைக்கே திரும்ப முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்த பலரும் இது எலை கிளாஸ் மக்களுடைய மனநிலையை கொண்ட நபரால் மட்டும்தான் எழுத முடியும் பிரியா தம்பியும் அப்படித்தான் இருக்காங்க எளிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை கேவலமா பார்க்கக்கூடிய குணம் இது அப்படின்னும் சிறிய இடங்கள் அதற்குரிய குறைகளுடன்தான் இருக்கும் என்றும் பிரியா தம்பியின் தூத்துக்குடி டு சென்னை பயண பதிவை விமர்சிச்சுட்டு வராங்க பிரியா தம்பியுடைய இந்த பதிவை பிரபல பத்திரிகையாளர்களான விஜய் சங்கர் ராமச்சந்திரன் பனிமலர் பன்னீர்செல்வம் போன்ற பலரும் லைக் செஞ்சிருக்கிறதுனால அவங்களையும் நெட்டிசன்கள் விமர்சிச்சுட்டு வராங்க